Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். இந்த ஆக்சிடென்ட் பண்ணது சொல்லுங்க. ராஜா இல்ல, ஜீவாதா. வனதி, உங்களோட சிச்சுவேஷன் எனக்கு புரியுது, ஆனா நீங்க நியாயத்தோட பக்கம் நின்னு இருக்கீங்க. அது எப்பவும் உங்களை கைவிடாது. தைரியமா இருங்க. யுவர் ஆனர், வானதியோட பதில வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேஸ்ல உண்மையை மறைக்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு. குற்றம் சுமத்தப்பட்ட இந்த ராஜா ஒரு நிரபராதி. தன்னோட வீட்டில் டிரைவர் வேலை பார்க்குறாருங்கிற ஒரே காரணத்துக்காக அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாம இந்த பழியை அவரை ஏத்துக்க வைக்க வற்புறுத்தியிருக்காங்க. இதுவே மிகப்பெரிய குற்றம். ஆக்சிடென்ட் பண்ண உண்மையான குற்றவாளி ஜீவாதான். தம்பி, அவங்க சொல்றது உண்மையா? உன்னை வற்புறுத்தினாங்களா, அதான் ஒத்துக்கிட்டியா? ஆமாங்கய்யா. என்னை ஒத்துக்க சொல்லி கேட்டாங்க, அதனால தான் ஒத்துக்கிட்டேங்கய்யா. இந்த கேஸ்ல உண்மையை மறைச்சு ஒரு நிரபராதிய குற்றவாளியா மாத்திருக்காங்கன்னு உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கோ இவரான. ஆகையால் குற்றம் சுமத்தப்பட்ட ராஜாவை நிரபராதி என்று விடுதலை செய்து நிஜ குற்றவாளியான ஜீவாவிற்கு செக்ஷன் 209(4)A படி தக்க தண்டனையை வழங்குமாறு கணம் நீதிபதி அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க போலாம். இந்த கேஸில் குற்றம் செய்திருப்பதாக காவல்துறை கைது செய்திருக்கக்கூடிய ராஜா என்பவர் சிலரின் வற்புறுத்தலால் செய்யாத குற்றத்தை ஒப்புக்கொண்டது தெளிவாக தெரிகிறது. அதேபோல் நடந்த விபத்தை ஜீவாதான் செய்திருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஆகையால் நிரபராதியான ராஜாவை விடுதலை செய்யுமாறு காவல்துறைக்கு ஆணையிடுகிறேன். அதேபோல் விபத்தை ஏற்படுத்திய ஜீவாவுக்கு செக்ஷன் 304(a)(307) இந்தியன் பீனல் கோட் படி 200,000 அபராதமும் 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பளிக்கிறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.